இலங்கை கடற்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் விதமாக அந்நாட்டின் கடற்படைக்கு கண்காணிப்பு விமானத்தை இந்தியா பரிசாக வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கடற்பகுதி கண்காணிப்பு பணிகளுக்காக இலங்கை அரசு இந்தியாவிடம் இரண்டு டோர்னியர் விமானங்களை கேட்டுக் கொண்டதை தொடர்ந்து இந்த விமானம் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை தலைநகர் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தை ஒட்டியுள்ள கட்டுநாயக்கே விமானப்படை தளத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார் இந்தியா சார்பில் கடற்படை துணை தளபதி எஸ் என் கோர்மடே இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த விமானத்தை இயக்குவதற்காக இலங்கையைச் சேர்ந்த கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களுக்கு நான்கு மாதங்கள் இந்தியாவில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது